வணக்கம், என் பேர் தனலட்சுமி. நான் பேச்சுலர் படத்தில் ஜிவி பிரகாஷோட அம்மாவை பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மா, எவ்வளோ ஒரு வெகுளியான ஒரு அம்மா அப்படின்றதான ஒரு கேரக்டரு. அதுக்கும் பிறகு சில நிகழ்வுக்குனால நான் எவ்வளவு தூரம் அதிர்ச்சியும் ஒரு குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு சோகமான இதெல்லாம் வந்துட்டு நடக்கும், அது அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. இது வந்து எனக்கு முக்கியமாக வந்து எனக்கு நன்றி சொல்ல வேண்டியது சதீஷ் டைரக்டர் சதீஷ் செல்வகுமாருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த கேரக்டர் வந்து ஒரு ரொம்ப பொறுப்பாக ஒரு பெற்றோர் வந்து ஒரு அம்மாவா அவர் வந்து பையனை பெற்ற அம்மாவா பையனை வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து சொல்லி வளர்த்தணும், நம்ம வெறும் பொறுப்பை வந்து வெறுமா வந்து பையன் தானே அப்படின்றது வந்து இல்லாமல் இப்போ பொண்ணுங்க தான் சரியாக இருக்கணும், பொண்ணுங்களை சொல்லி வளர்த்தணும்னு ரெண்டு பேரும் வளர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு ஆணை பெற்றவங்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகம். ஏன்னா வந்துட்டு பாதிக்கப்பட போகுது பெண் அப்படின்றதுனால நம்ம பையனை பெற்றவன்ற முறையில் வந்துட்டு நான் இந்த படத்தில் ரொம்ப பொறுப்போடு வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதாக வந்து அந்த உணர்வு ரீதியாக அந்த உணர்வு தான் இருந்துச்சு. அந்த கோர்ட் சீனு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு அந்த கேரக்டருக்குள்ளே பயணம் பண்ணுறதுக்கான ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஜிவியும் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக வந்துட்டு அவர் பெரிய அவ்வளோ பெரிய ஸ்டார் அவர். ஆனாலும் கூட வந்துட்டு எனக்கு வந்துட்டு எந்த விதத்துலேயும் வந்துட்டு ஒரு இதாகவே இல்லை. அவ்வளவு ஒரு உண்மையிலேயே பெத்த பையன்கிட்ட எப்படி இருக்குமோ அந்தளவு வந்து எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி அந்தளவு இருந்துச்சு. அது காரணம் வந்துட்டு அந்த கொடுத்த அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான். ஆமாம், அதே மாதிரி வந்து கேமராமேன் அவர் வந்து தேனி ஈஸ்வரன், அவர் வந்து அருமையான மனிதர். ஆமாம், அவர் இறங்கி வந்து பாராட்டினார் வந்துட்டு. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஊக்கமாக இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்டையும் அதே மாதிரி அவர் வந்து பாராட்டினார், எல்லாருமே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. அதனால் இந்த படத்தில் எனக்கு வேலை செய்கிற கிடைச்ச வாய்ப்பு வந்து நான் ரொம்ப பெருமிதமாக நினைக்கிறேன். இந்த படம் வந்து பேச்சுலர்னு படம் பேர் இருந்தாலும் உண்மையிலேயே வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த பருவ வயதினர், அவர்களும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அது எப்படி எதிர்கொள்கிறாங்க, அது குடும்பத்தை எப்படி பாதிக்குது, அதுலேருந்து எப்படிலாம் இதை தாண்டி வர்றாங்க அப்படின்றது தான் அந்த கதை. அதை விட முக்கியம் வந்து பெற்றோர்கள் நிச்சயமாக பார்க்கணும் வந்து. ஏன்னா வந்துட்டு நம்ம எந்த விதத்தில் வெறுமா வந்துட்டு நம்ம வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உண்மையிலேயே வந்துட்டு இந்த வரக்கூடிய சமூகம் நம்ம விரும்பியே விரும்பாமலாம் இதுதான் காலகட்டங்கள் இருக்குது. அப்போ நம்ம வந்து குழந்தைகளுக்கு என்ன மாதிரி நம்ம அறிவுரைகளையும் நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றது வந்து இந்த படத்தின் மூலமாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அனுபவமாக பார்க்குறேன். அதனால் இது வந்து ஒரு வெறும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படமாக மட்டும் இல்லை, இது எல்லாம் பாடமாகவும் நான் நினைக்கிறேன் நான். அதனால் எல்லோரும் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி படம் வந்து திரையரங்களில் வந்து திரையிடுறாங்க, வெளிவர இருக்குது. அதனால் நானும் இன்னும் படம் பார்க்கல, உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இசை வந்து ரொம்ப வந்து கிராமிய இசையெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையாக வந்து இருக்குது கேட்குறதுக்கு. அதனால் வந்துட்டு அதுவும் ரொம்ப பெரிய இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து அந்த அனுபவத்தை வந்து திரையரங்களை வந்து பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் திரையரங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ். ராஜலட்சுமி. யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.